குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 8ஆம் தேதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 240.10 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 598.80 புள்ளிகள். குவைத் உட்பட வளைகுடா நாடுகளிலிருந்து துபாய் செல்ல வைரஸ் பரிசோதனைகள் தேவையில்லை. குவைத்திலிருந்து துபாய்க்குள் நுழைய வைரஸ் பரிசோதனைகள் தேவையில்லை என்று துபாய் விமான கட்டுப்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம். வருவதற்கு முன்பு ஜிசிசி நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இதை எமிரேட் மற்றும் ஃபிளை துபாய் விமானங்கள் தங்கள் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார்கள். எமிரேட் ஏர்லைன்ஸ் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள புதுப்பித்தல் பயண விதிகளின்படி ஜிசிசி நாடுகளிலிருந்து குவைத் மற்றும் சவுதி அரேபியா, பஹ்ரன் மற்றும் ஓமான் துபாய்க்கு வரும் அனைத்து பயணிகளும் புறப்படுவதற்கு முன்பு வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தவுடன் பயணிகள் வைரஸ் பரிசோதனை செல்லலாம் என்று சம்பந்தப்பட்ட துறை அறிவித்துள்ளது. குவைத்தில் 2 இடங்களில் தீ விபத்து, 1 மரணம், 3 பேர் மருத்துவமனையில். குவைத்தின் சால்ஃபா பகுதியில் ஒரு வீட்டின் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 58 வயது மதிக்கத்தக்க குவைத் பெண்மணி உயிரிழந்தார். 2 பேர் தீயில் ஏற்பட்ட புகையில் சிக்கி மயக்கமடைந்தனர். தகவல் கிடைத்து தீயணைப்பு வீரர்கள் வந்து வீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தற்சமயம் அனுப்பி வைத்துள்ளனர். குவைத்தின் யாஃப்ரியா பகுதியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் பணிப்பெண் படுகாயமடைந்தார். இதையடுத்து அவரை தீயணைப்பு வீரர்கள் மீண்டும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 விபத்திலும் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இதுபோல் ஹவாலி பகுதியில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். இதில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குவைத்தில் வைரஸ் மற்றும் மாரடைப்பால் 3 இந்தியர்கள் மரணம் என்ற துயரமான செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் இந்தியா கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் மரணமடைந்தனர். இதில் ஒருவர் வைரஸ் காரணமாக, மற்றவர் மாரடைப்பின் காரணமாக இருவர் மரணமடைந்துள்ளனர். இதில் கோட்டாயம் வெள்ளூர் பகுதியினைச் சேர்ந்த சுகுமாரன் 59 வயது வைரஸ் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கின்றார். இவர் எலக்ட்ரீசியனாக வேலை செய்து வந்திருக்கின்றார். இவருக்கு சைலஜா என்ற மனைவியும் சுமிதா மற்றும் சுஸ்மிதா என்ற 2 குழந்தைகள் உள்ளது. வைரஸ் நெறிமுறைகளின்படி சுகுமார் உடல் குவைத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. குவைத்தின் பெத்தஹோஸ் தேவாலயத்தின் மூத்த உறுப்பினர் சாக்கோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நிலையில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இதேபோல் கேரளா ஆலப்புழா பகுதியினைச் சேர்ந்த சன்னி குருவிழா மாரடைப்பின் காரணமாக மரணமடைந்திருக்கின்றார். இவருடன் மனைவி மரியம்மா மற்றும் மகன் அபேல் குவைத்தில் வசித்து வருகின்றனர். குவைத் சட்ட நடவடிக்கைகள் முடிந்து அவருடைய உடல் குவைத்திலேயே இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. உயிரிழந்த சன்னியின் 2 பெண் குழந்தைகள் தாயகத்தில் உள்ளனர். குவைத்தில் தமிழர் ஒருடைய பாஸ்போர்ட் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உரியவர்கள் குவைத் தமிழ் பசங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். 91 94 86 44 33 52. அவருடைய பெயர் ராஜமாணிக்கம் சதானந்தன். கடந்த 24 மணி நேரத்தில் 230 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 6 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 84 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 144599 நபர்கள் ஆகும். சுவேவியா தீ விபத்தில் தேடப்பட்ட நபரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குவைத் உள்துறை அமைச்சகம் சுவேவியா சந்தை விபத்தில் தேடப்பட்ட நபரின் உடல் 19 நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. இவர் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர் என்ற கூடுதல் தகவல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் விபத்து நடந்த அதே நேரத்தில் அவரது கைபேசி கண்டெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அவர் தீ விபத்தில் சிக்கியதை அதிகாரிகள் உறுதி செய்தனர்.
குவைத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. குவைத்தின் அல் ஹிரிஃபி பகுதியில் ஒரு கட்டடத்தின் இடிபாடுகளிலிருந்து 60 வயது மதிக்கத்தக்க ஆடு மேய்க்கும் வேலை செய்து வந்த தொழிலாளியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இவர் 1950 பிறந்தவர் என்றும் மழை காரணமாக இவர் தங்குமிடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இவருடைய முதலாளி அளித்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மற்றொரு சம்பவம் குவைத்தின் அல் வஃப்ரா காவல் நிலையத்தில் நடந்துள்ளது. அதாவது வழக்கமாக சம்பந்தமாக 1988 பிறந்த ஆசிய நாட்டவர் காவல் நிலையம் அழைத்து வந்த நிலையில் அவர் அங்குள்ள தற்காலிக சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்தும் அதன் உள்ளே குளிரையில் தன்னுடைய உடையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நேரமாகியும் கழிவறைக்கு சென்ற நபரை காணாமல் போலீசார் நடத்திய சோதனை செய்தபோது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அவர் தொடர்பான பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. குவைத்தின் வானிலை ஆய்வு மையத்தின் தினசரி அறிக்கை விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் வானிலை வெப்பநிலை மிதமாக இருக்கும். வடமேற்கு திசையிலிருந்து மிதமான காற்று மணிக்கு 8.32 கிலோமீட்டர் வேகத்தில் காத்து வீசும். இரவை பொறுத்தவரை வடமேற்கு திசையிலிருந்து மிதமான காற்று குளிர்ச்சியாக இருக்கும். நாட்டின் ஒவ்வொரு இடங்களை பொறுத்து எதிர்பார்க்கப்படும் அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரியாக இருக்கும். இரவில் 11 டிகிரியாக குறையும். வெளிநாட்டு தொழிலாளர்கள் முதலாவது கட்டம் டிசம்பர் 14 வெளிநாட்டு தொழிலாளர்கள் குவைத்திற்கு அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள் என்ற உத்தியூரான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய தூதரகத்தின் செய்திக்குறிப்பில் தூதரகத்தில் பதிவு செய்தவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பித்தவர்களுக்கு அவசர சான்றிதழ் உட்பட பயண ஆவணங்கள் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசி அவர்களில் அச்சிடப்பட்ட பயண ஆவணங்கள் விநியோகிக்க தூதரகம் தொடர்ந்தும் தொலைபேசி அழைப்புகள் வாட்ஸ்அப் செய்திகள் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அவர்களை தொடர்பு கொள்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. இசி எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் குறித்து மேலும் எந்த கேள்விகளுக்கும் நீங்கள் தூதரகத்தின் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 965-65-80-51-58. இன்னமொரு தொலைபேசி இலக்கம் 65-80-67-35. இன்னமொரு தொலைபேசி இலக்கம் 65-80-76-95. இன்னமொரு தொலைபேசி இலக்கம் 65-80-89-23. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அழைக்கலாம். இந்திய தேசிய கொடி நாளாக கொண்டாடப்படும் நிலையில் குவைத் நாட்டில் அமைந்துள்ள இந்திய தூதரக வளாகத்தில் அதற்கான நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. குவைத்தில் கச்சா எண்ணெய் பீப்பாயின் விலை 98 காசுகள் உயர்ந்தது. தற்போது நிலவரப்படி 47.76 டாலராக உயர்ந்துள்ளது. குவைத் பெட்ரோலிய நிறுவனம் அறிவித்துள்ளது. குவைத்தின் துணை வெளியுறவு மந்திரிக்கம் குவைத்தின் இந்திய தூதுவருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கத்தார் அமீர் குவைத் அமீருடன் தொலைபேசியில் உரையாடல். கத்தார் அமீர் அல்தானி அவர்கள் குவைத்தின் அமீர் ஷேக் நஃபா அவர்களுடன் தொலைபேசி மூலம் உரையாடினார். இந்த தொலைபேசி உரையாடலில் வளைகுடா ஒற்றுமை நிலைநிறுத்த குவைத் அரசு மேற்கொண்ட மதிப்புமிக்க முயற்சிகள் குவைத் அமீருக்கு நன்றி மற்றும் பாராட்டுக்களை குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மறைந்த குவைத் அமீர் அவர்கள் அல் சஃபா அவர்கள் தொடங்கிய நல்ல முயற்சிகள் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளின் ஒற்றுமை குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 17.35 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.45 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.23 தினார். தொடர்ந்து இலங்கை தொடர்பான விமான நிலைய செய்திகளை பார்ப்போம். வைரஸ் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் இன்றைய தினமும் இலங்கைக்கு ஒரு தொகை இலங்கையர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று 114 இலங்கையர்கள் தொழில் வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு பயணமாகியிருக்கின்றனர். இன்னுமொரு இலங்கை தொடர்பான விமான நிலைய செய்தியொன்று 2021 ஆரம்பத்தில் விமான நிலையங்கள் திறக்கும், சுற்றுலா பயணிகள் வரலாம். 2021 ஆரம்பத்தில் இலங்கையின் சர்வதேச விமான நிலையங்கள் உள்வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மீண்டும் திறக்கப்படும்.
பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமான நிலையங்கள் மீண்டும் திறப்பது தாமதமானது. விமான நிலையங்கள் மீண்டும் திறப்பது தொடர்பான சுகாதார அதிகாரிகளுடன் பல சுற்று விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதற்கான பரிந்துரைகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ள சுகாதார அதிகாரிகளால் ஒப்புதல் வழங்கப்பட்டவுடன் உள்வரும் பயணிகள் நாட்டுக்கு வர அனுமதிக்கப்படுவார்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கள்.